ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கமாடிட்டி மார்க்கெட்டில் ஹை வாலட்டாலிட்டியில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கோல்ட் மினி சில்வர் மினி க்ரூட் மினியில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி பேசிக்காக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனியை நீங்க தேடிட்டு இருக்கீங்க இல்ல கமாடிட்டி ஷேர்ஸ் ரெண்டுலயுமே கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் ஆட் பண்ணிருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணி ஈக்குவிட்டி கமாடிட்டி கரன்சி மூணுலையுமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல உங்க ட்ரெயினிங்கை சக்ஸஸ்ஃபுல்லா நீங்கள் கொண்டு போகலாம் ரொம்ப லோயஸ்டு ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான லிவ்ரேஜ்ல இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கோல்டு மினியை பற்றி பார்க்கலாம் ஸோ தங்கம் வந்து கடந்த மூணு வாரங்களாகவே பல்வேறு நகர்வகளை உள்ளடக்கி உள்ளதுன்னு சொல்றாங்க கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தங்கம் வந்து ஒரு வலிமையான ஏற்றத்திற்கு முனைந்ததுன்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறமா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு உச்சமா முப்பத்தி அஞ்சாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆச்சு அப்படிங்கறதையும் குறிப்பா சொல்றாங்க சோ தங்கம் வந்து நமக்கு ஒரு இந்த எல்லையை தொட்டதுக்கு அப்புறமா தொடர்ந்து ஏற முடியாமல் ஒரு பக்கவாட்டு நகர்வில் இருந்தது அப்படின்னோ இந்த பக்கவாட்டு நகர்வு நவம்பர் முதல் வாரம் வரை தொடர்ந்தது அப்படின்னோ இந்த பக்கவாட்டு நகர்வின் கீழ் எல்லையான முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி ஐநூற்றி நாற்பதை நவம்பர் முதல் வார முடிவில் உடைத்து இறங்க ஆரம்பித்தது சோ இந்த இறக்கம் தொடர் இறக்கமா மாறி முப்பதாய் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி நாற்பது அப்படிங்கிற எல்லையை உடைச்ச பிறகு முப்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற எல்லையை தொட்டது சோ இந்த இறக்கத்தின் போது நடுவே ஒரு புல் பேக் ரேலியும் அடக்கம் அதனால்தான் வலிமையாக மாறியதுன்னு சொல்றாங்க எல்லையை தொட்ட பிறகு ஒரு புல் பேக் ஏற்றம் நிகழலாம் அப்படிங்கிறதுக்கு காத்திருக்கும் போது ஒரு பலமான ஏற்றமாக மாறியது அப்படின்னு சொல்றாங்க சோ மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டு அன்னைக்கு வந்து ஆஹ் புள்ளியாக முப்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழை தொட்ட பிறகு பலமாக ஏறி அதே நாளில் உச்சமாக முப்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதை தொட்டது அதுக்கப்புறமா அன்றுதான் பங்குச்சந்தை வலிமையான ஏற்றத்திற்கு பின் தொடர்ந்து ஏற முடியாமல் தடுமாறியது சோ அதன் பின் பங்குச்சந்தை படிப்படியாக இறங்க இறங்க தங்கம் படிப்படியாக ஏற ஆரம்பித்துள்ளது சோ பங்கு சந்தைக்கும் தங்கத்துக்கும் உள்ள எதிர்மறையான தொடர்பு பல காலமாக இருந்து வந்தாலும் கடந்த சில மாதங்கள் அந்த உறவுமுறை முறை தவறியது சோ பங்குச்சந்தை ஏறும்போது தங்கமும் கூடவே ஏறியதை பார்த்தோம் ஆனால் தற்போது மீண்டும் எதிர்மறையான உறவுமுறைக்குள் முறைக்குள் நுழைந்துள்ளதுன்னு சொல்றாங்க சோ இனி என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் தற்போது முப்பதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற குறைந்தபட்ச புள்ளியில் இருந்து தொடர்ந்து ஏறி வந்தாலும் தற்போது ஒரு முக்கிய தடைநிலைக்கு அருகில் உள்ளது சோ முதல் தடைநிலை முப்பதாயிரத்தி முன்னூத்தி பத்து ஆகும் அதையும் தாண்டி ஏறினால் அடுத்த வலிமையான தடைநிலை முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி நாற்பது ஆகும் கீழே ஆதரவு நிலை முப்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க அடுத்து வெள்ளிய பத்தி சோ தங்கத்தை போலவே வெள்ளியும் இதே காலகட்டத்தில் உச்சமாக எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சுன்றாங்க சோ பின்பு பக்கவாடு நகர்வுக்கு மாறியது அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப நம்ம சில்வர் மினியோட லாஸ்ட் ஷார்ட் பார்க்கலாம் சோ இங்க பாருங்க சில்வர் மினிய பொறுத்த வரைக்கும் தங்கம் தொடர்ந்து பக்கவாட்டு நகர்வுகள் இருந்து வந்தபோது வெள்ளி சற்று முன்னதாகவே பக்கவாட்டு நகர்வில் இருந்து கீழ் எல்லையான முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிற ஆதரவு எல்லையை உடைத்தது அதன்பின் படிப்படியாக தங்கத்தை போலவே இறங்கி வந்ததுன்னு சொல்றாங்க நவம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டின் முடிவில் குறைந்தபட்ச புள்ளியாக முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதை தொட்டுது அதன்பின் தங்கம் ஏறியதை போலவே ஏறி தடைநிலை அருகில் தயங்கி நிற்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமே நம்ம வெளியில என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா வெள்ளி தங்கம் ஏறியதை விட கொஞ்சம் பலமாக ஏறி உடனடி தடைநிலையான முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுவதை தாண்டியுள்ளது அடுத்து தற்போது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து என்ற எல்லையை அடுத்த தடைநிலையாக கொண்டுள்ளது சோ கீழே முந்தைய தடைநிலையான முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுவது என்பது உடனடி ஆதரவாகவும் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது என்ற எல்லை வலிமையான ஆதரவாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம குரூடாயில பத்தி பார்க்கலாம் கச்சா எண்ணெயின் அக்டோபர் மாதம் பதினெட்டு முதல் வாரத்தில் உச்சமாக ஐயாயிரத்தி அறுபத்தி எட்டு என்ற உச்சத்தை தொட்ட பிறகு தொடர்ந்து இறங்கி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தி பார்க்கலாம் குரூடாயில் மினியை பார்க்கலாம் சோ பார்த்தோன்னா நமக்கே தெரியும் லாஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த் டேட்டா எடுத்தோம்னா நமக்கு இன்னும் அக்யூரேட்டா காட்டும் ஸோ இங்கே பார்த்தோன்னா இது வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து நம்ம டேட்டாஸ் பார்த்தோன்னா நமக்கு இன்னும் கிளியராக புரியும் அக்டோபர் மாதத்தில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்த பங்குச்சந்தை அதுக்கப்புறமா வந்து படிப்படியாக ஒரு நல்ல இறக்கத்தை நமக்கு கொடுத்துருக்கு ஸோ குரூடாயிலை பற்றி அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த இறக்கமானது வலிமையான பியரிஷ் இருந்தாலும் ஒவ்வொரு புல் பேக் ரயிலிக்கு பிறகும் அடுத்தடுத்து வலிமையான இறக்கங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது ஸோ இந்த இறக்கம் கீழே மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு மாதம் துவங்கிய இந்த இரக்கம் நவம்பர் மாதம் கடைசி வரை தொடர்ந்து அதன் பின் கடந்த வாரம் ஒரு புல் பேக் ரேலிக்கு முயற்சி செஞ்சது அப்படிங்கறதையும் நம்ம இங்க பாக்கலாம் ரேலியும் வலிமையாக தடுக்கப்பட்டுள்ள நிலையில் மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு என்பது ஒரு உடனடி தடைநிலையாகவும் கீழே மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது என்பது மிக முக்கிய ஆதரவு நிலையாகவும் உள்ளது சோ இந்த எல்லைய உடைச்சிச்சுன்னா வீழ்ச்சிய கண்டிப்பா தொடரும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப நம்ம இது இந்த குரூடாயில் தங்கம் மினி சில்வர் மினியை பற்றின ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பார்க்கலாம் ஸோ பா பியோட் லெவல்ஸ் முப்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் தங்கத்துக்கு அவங்க கொடுத்துருக்குற ஃபர்ஸ்ட் சப்போர்ட் முப்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த சப்போர்ட்டை உடைச்சிச்சுன்னா முப்பத்தி சாரி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு போகும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினொன்னாகவும் அதை கட் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவலாக முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க சில்வர் மினிக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற பிவோட் லெவல்ஸ்னா முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற லெவலை கட் பண்ணிச்சுன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவலுக்கு கண்டிப்பாக இறங்கும்னு சொல்லியிருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அதை கட் பண்ணுச்சுனா முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு குரூடாயில் மினி மூவாயிரத்தி அந்த பிவோட் லெவல கட் பண்ணுச்சுன்னா 3494 இத நாலு இதை கட் பண்ணச்சுனா 3388 எண்பத்தி எட்டு ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணச்சுனா 3974 சோ இதுதான் கமாடிட்டி பங்கு சந்தைய பத்தின பேசிக்கான விஷயங்கள் ஸோ இந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு கமாடிட்டி சந்தையில ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது தங்கத்தை பற்றி சில்வர் பற்றி குரூட பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது பயனுள்ள தகவலாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்கள் சரண்யா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஹேவ் அ கிரேட் டே அண்ட் ஹேவ் அ ப்ராஃபிட்டபிள் டே அண்ட் தேங்க்யூ